நன்றி. அங்கிருந்து சிலர் அபகரிச்சுட்டு வந்திருக்க. ரொம்ப சக்தி வாய்ந்த டிஸ்ட்ராயர் மாதிரியான ஆயுதங்களை சக்தி வாய்ந்த அதோட ஓனர்கள் ஏன் தவற விடுறாங்க? சக்தி வாய்ந்த ஓனர்கள் நீ யார சொல்ற? அமைதி அரண்மனையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஓடினியா இல்ல உங்களுக்கு உதவி செய்யற அவளோட மகனையா? அவ மேல தான் நீங்க அதிக நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அவங்க ரெண்டு பேராளிகள் என்ன தடுக்க முடியாது? யாரும் தெரியாம ரொம்ப அதிகமா பேசுற. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாத நான் டூம் எப்பவுமே அவனோட நகரத்துல இருக்கறவங்கள காப்பாத்தத நினைப்பேன். நான் லாட்வேரியன் எமர்ஜென்சி சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தப்பிக்கிறதுக்கான வழியை இப்ப நான் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தாக்குதல்ல இருந்து அவங்கள காப்பாத்துறேன். நீ சொன்னா எதிர்பார்க்கல. ஆனா இப்ப நாம இருந்து பின் வாங்கணும் மட்டும் சொல்லாத. ஏன் நீ அப்படி நினைக்கிற? நாம இப்ப பின் பக்கமா தாக்கப் போறோம். வீட்டுக்குள்ள காலனியை தடைக்காதீங்க. அதுமீறி யார் உள்ள நினைச்சாலும் காத்துல கரைஞ்சிருவாங்க போல இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு நாம வந்திருக்கோம். டூமோட தற்காப்பு விஷயங்களை ஆக்டிவேட் பண்ற ஸ்டேசிஸ் ஃபீல்ட்ஸ், அடமேட்டியம் கேட்ஸ், லேசர் கிரிட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அவனை சமாளிக்கும். என்ன பண்றீங்க? என் ஆயுதங்களை எனக்கு எதிராக பயன்படுத்த பாக்குறீங்களா? நானே எப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம கதை முடிஞ்சது. நாம அவனை எப்படியாவது தாக்க ஆரம்பிக்கலாம். அஸ்கார்டியன் ஆயுதத்தை தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா கேப்டன்? இருந்தா சொல்லுங்க. கவலையப்படாதீங்க, என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நீ வந்ததுல சந்தோஷம். ஆனா எங்க போயிருந்த? சரியான நேரத்துலதான் வந்திருக்கான். ரொம்ப ஆர்வமாக்கீங்க நண்பர்களே.